சரித்திரம் என்பது உறைந்து போன கற்படிவம் அல்ல. நாம் மறந்து போன நினைவுகளை அறிவூட்டும் அறிவுத்துறை. கண்ணகி என்பவள் கடந்து போய்விட்ட கதை அல்ல, நம் இன வரலாற்றின் ஆதாரமிக்க அடையாளம். பெண்மைக்கே இலக்கணமாய், கற்பிற்கே உறைவிடமாய், கண்ணகி உண்டான் பெயரை நீ பசுமரத்தில் பதித்த ஆணியை போல் தமிழ் காவியத்தில் பதித்து வைத்தாய். சோழ தேசத்திலே பிறந்து பாண்டிய நாட்டிலே தன் கணவனை இழந்து சேர நாட்டிலே தஞ்சமடைந்து சித்ராபரணம் என்று தன் உயிர் நீத்து மூவேந்தர்களின் வரலாற்று அடையாளமாய் திகழும் கண்ணகி நம் இனத்தில் பிறந்த ஒவ்வொருவராலும் போற்றப்பட வேண்டியவள் என்பதாலேயே நாம் இங்கே கூடி நிற்கிறோம். நாம் இழந்த போன வரலாற்று அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு காலத்தால் நம்மிடையே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எந்த இனம் வரலாற்றை மறந்து போனதோ அந்த இனம் அழிந்து போகும். அதனால் நம் இனத்தை மீட்டெடுக்க உலகின் முதல் மொழியாம் அனைத்து மனிதருக்கும் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் பிள்ளைகளான நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இன்றிலிருந்து சரியாக 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு குமரி கண்டம் எனப்படும் லெமுரியாவில் 100,000-க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்ந்தனர். 8,104 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டகம் நகர்வு காரணமாக ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பில் லெமுரியா கண்டமே கடலில் மூழ்கியது. எஞ்சிய தமிழர்கள் பரந்த கண்டம் முழுவதும் பரவி சிந்து நதிக்கரை வழிகளிலும் கங்கை நதிக்கரை வழிகளிலும் பறந்து விரிந்து வாழத் தொடங்கினர். அவர்கள் அமைத்து வாழ்ந்து வந்த நாகரீகத்தின் எச்சமே ஹரப்பா மொஹஞ்சதாரோ போன்ற சிந்து சமவெளி நாகரீக நகரங்கள். வானியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட தமிழர்கள் வள்ளுவ கணியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பிற்காலத்தில் மத்திய ஆசிய பகுதியில் இருந்து கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு நாடோடி கூட்டம் ஒன்று சிந்து சமவெளி பகுதிகளுக்குள் நுழைந்தது. அவர்கள் தான் ஆரிய கூட்டங்களாவர். பேரன்பு வந்த தமிழன் அவர்களை வரவேற்று வாழ வைத்தான். ஆரியர்கள் தமிழர்களோடு கலக்கலாயினர். இதனால் பல்வேறு சமூக பிரிவுகள் ஏற்பட ஆரம்பித்தது. பல்வேறு குழுக்களாகவும் பல்வேறு மொழி பிரிவுகளாகவும் பிரிந்தன. சூழ்ச்சி சிந்தனைகளும் ஒடூர எண்ணங்களும் கொண்ட ஆரியன் நம் குழுக்களிடையே பகைமையையும் போர் சூழலையும் உருவாக்கினார். தன் சூழ்ச்சியால் தான் நல்லவன் என்பதை போல நடித்து அனைத்திலும் தான் முதன்மையானவன் என காட்டி நம்மை ஏமாற்றி நம் வரலாற்றை அவர் வரலாறு போல சித்தரித்துக் கொண்டார். வடக்கே வாழ்ந்த தமிழினத்தவரை சிபி மரபினர் என்றும் தெற்கே வாழ்ந்த தமிழினத்தவரை திங்கள் மரபினர் என்றும் அழைத்தார்கள். பின் தெற்கே பேசப்பட்ட மொழி தமிழ் என்றும் வடக்கே பேசப்பட்ட மொழி பிராகிருதம் என்றும் அழைக்கப்பட்டது. பின் தெற்கே பேசப்பட்ட தமிழ் மொழியில் மேலும் கலப்புகள் கடந்து கன்னடம் தெலுங்கு துளு இறுதியாக மலையாளம் போன்ற மொழிகளாக பிரிந்தன.